ஹலோ காய்ஸ், வெல்கம் டு டிஎன் 45 வ்ளாக்ஸ். இன்னைக்கு ஒரு சூப்பரான வீடியோ பார்க்க போறோம். எஸ், கொஞ்சம் யூனிக்கான வீடியோ தான் இது. ஹோம் ஃபுட் மேக்கர்ஸ் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதில் இவங்க வந்து ஒரு ஹோம்மேட் சாக்லேட் பேஸ்ட் வெரைட்டிஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க. தம்ப்நெயில் வந்து பார்த்துட்டு வந்திருப்பீங்க. எஸ், நமக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸான ஒரு பாக்ஸ் மாதிரி சென்ட் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களோட நேம் சொல்லிடுறேன். எஸ், சாக்கோவாலா தான் அவங்களோட கம்பெனி ஆர் ஆர்கனைசேஷன். அந்த நேம், அவங்க நேம் வந்து அது தான். எஸ், அது அவங்க இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக்கில் பேஜஸ் வச்சுருக்கிறாங்க. அது மூலியமாக தான் நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்ப ஈஸியான வே தான் ஆர்டர் பண்ணுறது. ரொம்ப நீங்கள் என்ன டைப்புன்னு சொல்லிட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி தராங்க. ஒரு ஹோம்மேட் சாக்லேட் ஸ்லாப்ஸ் ரெடி பண்ணுறாங்க. ஸ்லாப் மட்டும் கிடையாது, ஒரு ஹார்ட்டின் ஷேப்பில் வேணும்னா ரெடி பண்ணலாம். இல்லை வேறு எதுவும் கஸ்டமைஸ்ட் ஷேப் வேணும்னாலும் அவங்க ரெடி பண்ணி தருவாங்க. இவங்க வந்து ஒரு ப்யூராக ஹோம்மேட் சாக்லேட் டைப் ஆஃப் வெரைட்டி செய்கிறாங்க. அது எப்படி இருக்குது அப்படின்றத எனக்கும் தெரியாது, ஏன்னா அவங்க சர்ப்ரைஸாக தான் அமைச்சிருக்கிறாங்க. அது எப்படி இருக்குன்றத நம்ம ஸ்டைலில் அன்பாக்ஸ் பண்ணி அண்ட் கிளியராக பார்த்துடலாம். அதில் என்னென்ன டைப்ஸ் வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சாக்லேட் ஸ்லாப் வச்சுருக்காங்க. அண்ட் இதில் ஃப்ளேவர்ஸ் வச்சுருக்காங்க. ஸ்ட்ராபெரி வச்சுருக்காங்க, பிஸ்தா வச்சுருக்காங்க. அவங்க பேஜை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஏன்னா இந்த ஒரு சாக்லேட் கேக்ஸ், இந்த பேஸ்ட்ரி வெரைட்டிஸில் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டி வந்து நம்ம தேடி போகிற இடம் பார்த்திங்கன்னா பேக்கரியாக தான் இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு சில சாக்லேட் ஷாப்ஸ் போவோம். இது மாதிரி ஹோம்மேட் பார்த்திங்கன்னா எவ்வளோ ப்யூராக இருக்கும்னு உங்களுக்கே ஒரு ஐடியா வந்திருக்கும். அண்ட் அவங்க பேஜ் பார்த்தீங்கன்னா அண்ட் அவங்கள்ட்ட நீங்கள் அப்ரோச் பண்ணிங்கனாலும் அந்த ஒரு ஃப்ரெண்ட்லினஸ்ஸாக நல்லா பேசுகிறாங்க. ப்ளஸ் உங்களோட ஆர்டரை வந்து, ஐ மீன் உங்களோட தேவையை வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி தராங்க. ஒரு குவாலிட்டியான ஒரு சாக்லேட் வந்து ரெடி பண்ணி தராங்க. அது எப்படி இருக்க போகுதுன்றது பார்க்குறதுக்கு எனக்கும் கொஞ்சம் ஆர்வமாக தான் இருக்குது. இந்த வீடியோ வந்து ஒரு ஃபுட் ரிவ்யூ மாதிரியும் இருக்கும். ஃபுட் ரிவ்யூவில் இது ஒரு சாக்லேட் ரிவ்யூன்னு சொல்லலாம். அதுதான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்படி அந்த சர்ப்ரைஸ் பாக்ஸில் என்ன இருக்குன்றத நானும் தெரிஞ்சுக்கிறேன். அந்த அதை நீங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எஸ், நமக்கு வந்த பாக்ஸை காமிச்சிட்றேன். எஸ், திஸ் இஸ் த பாக்ஸ். நல்லா செம்மையாக பேக் பண்ணி தந்திருக்காங்க. நல்லா ஒரு சூப்பரான டெலிவரி. எனக்கு வந்து அவங்க கொடுக்குறப்பையும் அவங்களோட ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பர். ஏன்னா நான் வந்து டாபிக் வந்து நான் சோஷியல் மீடியா மூலயமா தான் பப்ளிக்காக ஒரு ரெக்கமெண்டேஷன் மாதிரி போட்டிருந்தேன். அவங்களா ஸ்டெப் எடுத்து நமக்காக, நம்ம சேனலுக்காகவும் ஒரு சர்ப்ரைஸ் பாக்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ரிவ்யூ பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த மேம் வந்து ரொம்பவே கைண்டாக நம்ம எந்த நோக்கத்தோடு இந்த ஒரு வீடியோ பண்ணணும்னு ஆசைப்பட்டோமோ அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நமக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் அந்த சார் வந்து இன்றைக்கி அவர் தான் என்கிட்ட வந்து டெலிவரி பண்ணார். அவர் ரஷ்யாவிலேருந்து வந்தாருன்னு சொன்னார். அப்போலேருந்தே நம்ம கல்லுப்பு வீடியோ போட்டிருக்கோம். நான் அந்த வீடியோ இங்கே ஐ கார்டில் போடுறேன். அந்த வீடியோ டைம்லேருந்தே நம்ம சப்ஸ்கிரைபர் அண்டு நம்ம வீடியோ ஒரு ஃபாலோ பண்ணிட்டு வராரு. அண்ட் நான் இந்த வீடியோ ஒரு பார்த்துட்ருப்பாரு கன்ஃபார்மாக. தேங்க்யூ சார். அண்ட் மேமுக்கும் தேங்க்யூ. சாக்கோவாலான்ற ஒரு அந்த பிராண்டுக்கு வந்து என்னோடய தேங்க்ஸையும் பெஸ்ட் விஷஸையும் நான் சொல்லிக்கிறேன். அண்ட் ரொம்ப ஆவலாகவும் இருக்குது எனக்கு, ஆசையாகவும் இருக்குது. அப்படி என்ன இருக்குன்றத நமக்கு தான் இந்த பேக்கை பிரிக்கிறதுன்றதே வந்து ஒரு ஆசையான விஷயம். எஸ், ஒரு நல்ல ஒரு ஃபுட் ரிவ்யூ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பிரிச்சிடலாம். எஸ், புது கத்தி ஒன்று வாங்கணும், ஏன்னா இனிமேல் நிறைய அன்பாக்சிங் பண்ண வேண்டியது இருக்குது. எஸ், இதை பிரிக்கிற ரொம்ப நீட்டாக வேறு பண்ணியிருக்காங்களா, பிரிக்கிறதுக்கும் மனசு வரல, ஆனால் பிரித்து தானே ஆகணும். இந்த பேக் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், பிகாஸ் அந்த அழுத்தினா சவுண்ட் வரும்ல, கேட்குதா? எஸ், இதே தான். எஸ், செம்ம பேக்கிங்கு, ரொம்ப சூப்பராக பேக்கிங் பண்ணியிருக்காங்க. ஹாப்பி பர்த்டே டு மீ. பர்த்டேலாம் இல்லை, ஒரு சூப்பரான ஸ்மெல்லு வருது. ஓப்பன் பண்ணியாச்சு. ஊஹூ, ஒரு லெட்டர். எஸ், நான் அந்த லெட்டரை படித்து காட்டுறேன். சாக்கோவாலான்ற ஒரு பேண்டிங் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ ஃபார் யுவர் ஆர்டர். யூ மேட் ஆர் டே. வி ஹோப் வி மேக் யார்ஸ். ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட் டு லீவ் அ ரிவ்யூ அண்ட் ஷேர் யுவர் பர்ச்சேஸ் வித் அஸ் ஆன் சோசியல் மீடியா.
சாக்கோவாலா இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் பேஜ் வச்சுருக்காங்க. நான் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் ஹம்பிள் ரெக்வஸ்ட்னு போட்டு கொடுத்துருக்காங்க, கைண்ட்லி கீப் திஸ் சாக்லேட் இன் ரெஃப்ரிஜிரேட்டர் ஃபார் 15 மினிட்ஸ் ஃபார் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். எஸ், சாக்லேட்ன்றது ஒரு அந்த மெல்டிங் ஸ்டேட் வரும், அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்துருக்குறாங்க. ஹேண்டில் த சாக்கோ ஸ்லாப் வித் கேர் வைல் ஓப்பனிங், ஸ்டே ஹோம் ஸ்டே சேஃப். செம செம செம, வாட் அ பேக்கிங் யார், வாட் அ பேக்கிங், ஓ மை காட். எஸ் நான் பார்த்துட்டேன், நான் பார்த்துட்டேன், நான் அதை பிளேட்டில் வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். எஸ், நீங்கள் சாக்லேட்டை பார்த்துருப்பீங்க, செம்ம சர்ப்ரைஸ் தான். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சாக்கோவாலா டீம். எஸ் இன்னொரு தடவை இப்படி காமிச்சிட்றேன், என் நேம் போட்டு அவங்க கொடுத்துருக்குறாங்க. ஒரு ஒரு செம்ம ஹியூஜான ஒரு சாக்லேட் ஸ்லாபாக இருக்குது. எஸ் இதை கடித்து சாப்பிட்றதுக்கே மனசு வர மாட்டேங்குது, எப்படி இருந்தாலும் ரிவ்யூ பண்ணி தான் ஆகணும். ரோஸ்டன்னு இதை மட்டும் நான் எடுத்து வச்சுக்க முடியாது, இது சாப்பிட்ற பொருளாச்சு. எஸ் பார்க்க அவ்வளோ சூப்பராக இருக்குது, சாப்பிட்றதுக்கு மனசு வரல, ஆனால் ரிவ்யூ பண்ணி ஆகணும். சாப்பிடணும்னு ஒரு மனசில் ஒரு பக்கம் தோணுது, சாப்பிடக்கூடாதுன்னு தோணுது. சரி நான் ஓரமாக கடித்து இந்த ஓரமாக கடிக்கலாம்னு நினைக்கிறேன். சூப்பர். எஸ் அவ்வளோ ரிச்சாக இருக்குது சாக்லேட்டு. நான் கூட கொஞ்சம் அந்த ஊட்டி கொடைக்கானல்லாம் வரும்ல அந்த மாதிரி தான் இருக்கும், ஏன்னா நாங்கள் நிறைய டேஸ்ட் பண்ணியிருக்கேன், அந்த மாதிரி தான் இருக்கும் டேஸ்ட்டுன்னு நினச்சிட்டு கடித்தேன். பட் செம்ம ரிச்சாக இருக்குது சாக்லேட்டு, எனக்கு கடிக்கவும் மனசு வரல, டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. இந்த குட்டி குட்டியாக இருக்கிறதெல்லாம் நம்ம ஏதாவது ஒரு ஹார்ட்டை மட்டும் ட்ரை பண்ணுவோம். எஸ் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்பெஷல் அக்கேஷனுக்கு தாராளமாக இவங்கள்ட்ட எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் ஆர்டர்ஸ் பண்ணலாம். அண்ட் உண்மையிலே அவ்வளோ சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு, ரொம்ப ரிச்சான ஒரு சாக்லேட்டுன்னு சொல்லுவோம். சாக்லேட்டுன்ற வேர்டை வந்து இந்த சாக்லேட் ஸ்லாப் வந்து ஃபுல்ஃபில் பண்ணிடுச்சு, அவ்வளோ சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு. அண்ட் அவங்களோட ப்ரெசன்டேஷன் தேங்க்யூ ஸோ மச், மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன், செம்மையாக இருக்குது. எஸ் நான் போயிட்டு என் ஃபேமிலிக்கு காமிச்சிட்டு அவங்கள சாப்பிட விடாமல் இருக்க முடியாது, சாப்பிட்டு தான் ஆகணும். எஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. எஸ் என் நேம் போட்டு வேறு கொடுத்துருக்குறாங்க, என் ஃபேவரட் எல்லோ கலர் ஃபேவரட், எனக்கு எல்லோ கலரும் போட்டு கொடுத்துருக்காங்க. இதை நான் சொல்லிலாம் அவங்க பண்ணலை, நான் ரிவ்யூ பண்ணணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் சொல்லியிருந்தோம், அவங்களே தான் எல்லாமே பண்ணாங்க. அண்ட் உண்மையிலேயே ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் சாக்கோவாலா டீம். அண்ட் ஒரு குட்டி லெட்டர், நான் கொஞ்சம் சில இந்த மெமரிஸ்லாம் வேறு கனெக்ட் பண்ணுவேன், அதை இதை வந்து நம்மளோட மெமரி பேக்கில் சேர்த்து வச்சிடலாம். எஸ் மறக்காமல் நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்பெஷல் அக்கேஷன் இல்லைனாலும் ஒரு வீட்டில் சாக்லேட் ஹோம்மேட் சாக்லேட் சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா பெஸ்ட்டு சாய்ஸ் இந்த சாக்கோவாலான்றது வந்து ஒரு பெஸ்ட்டு சாய்ஸ், சூப்பர்வான சாக்லேட் வந்து சர்வ் பண்ணுறாங்க. நான் எனக்கு இந்த பேர் போட்டு கொடுத்துருக்காங்க, ஒரு சர்ப்ரைஸாக கொடுத்துருக்காங்கன்றதுக்காக இந்த ரிவ்யூ சொல்லலை, உண்மையாக சொன்னால் ரிச்சாக இருக்குது. நீங்கள் என்ன அவங்க ஸ்டார்டிங் வந்து 150 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க, அவங்க மினிமம் வேரியண்ட்டு ஒரு சாக்கோ ஸ்லாப் வந்து 150 ருபீஸ்லேருந்து நிறைய ப்ரைஸ் வேரியன்ஸில் இருக்குது. அவங்க பேஜை செக் பண்ணி பார்த்தாலோ இல்லை அவங்களுக்கு மெசேஜ் பண்ணாலோ அவங்க உடனே ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க, ரெஸ்பாண்ட் பண்ணி அவங்களுக்கு என்ன வேணுன்றதை கிளியராக அது என்ன ப்ரைஸ் வெரைட்டிஸ்ன்றதையும் சொல்கிறாங்க. வேரியஸ் வேரியஸ் ஃப்ளேவர்ஸில் இருக்குது. வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன் அப்படின்னா மேக்ஸிமம் கேக்லாம் வெட்டுவோம்ல, அந்த மாதிரி இது ஒரு ஒகேஷ்னலாக ஒரு ஹெல்த்தியான ஒரு திங்காக, ஐ மீன் ஹெல்த்தியான ஒரு ஒரு ஃபுட் வெரைட்டியாக தாராளமாக சர்வ் பண்ணலாம். உண்மையிலேயே எனக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது, நல்ல டேஸ்ட் ரிச் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஆப்வியஸாக நம்மளோட ரிவ்யூவோட ஸ்கோர் படி பார்த்திங்கன்னா இதுக்கு 5 out of 5 கன்ஃபார்மாக கொடுப்பேன். ஏன்னா நான் மறுபடியும் மறுபடியும் சொன்ன மாதிரி இந்த ப்ரெசன்டேஷன் அண்டு நம்ம கொடுத்ததுக்காக சொல்லலை, எனக்கு வந்து உண்மையிலே டேஸ்ட் வந்து அவ்வளோ ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. டேஸ்ட்டு ஒரு 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 ப்ளசண்ட்டான ஒரு ஒரு ஃபீல் கொடுக்குது. ஏன்னா ஒரு நம்ம வீட்டில் நம்ம சாக்லேட் செஞ்சோம் அப்படின்னா எப்படி ஒரு ஒரு ஃபீல் இருக்குமோ, நம்ம சாப்பிட்டு நம்ம செஞ்ச சாக்லேட்டை நம்ம சாப்பிட்றோன்ற ஃபீல் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு சாக்லேட் இது வந்து டேஸ்ட் வந்து இது இருக்குது. அவ்வளோ ரிச்சான சாக்லேட், செம்ம சாக்லேட். எஸ் நம்ம இதை போயிட்டு
எல்லாருக்கும் கொடுத்துட்டு எங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்கும் கொடுத்துட்டு ஷேர் பண்ணலாம். நீங்களும் மறக்காமல் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். எஸ் இது நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். எவ்வளவோ நம்ம ஃபுட் வெரைட்டிஸ் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் இது வந்து ஒரு ரொம்ப ஒன்றும் ஹை காஸ்ட்டும் கிடையாது. இந்த மாதிரி ஒரு வெரைட்டிஸ் வந்து கரெக்டான ஒரு பட்ஜெட் ஃப்ரேமிங் தான் கொடுத்துருக்குறாங்க. வழக்கம் போல் நான் போய் கண்டினியூ பண்ணுறேன். அண்ட் வீடியோவை இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தவங்களுக்கு தேங்க்ஸ். இதோட ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். பாய்.